ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரிப்பரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம பழனி தைப்பூசத்துக்காக பழனி போயிடணும். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருந்தேன் பார்த்தாலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என் குழந்தைக்காக தான் பேக் பண்ணிட்டுருக்கேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ அவனோட மெடிசன் பாக்ஸ் ப்ளஸ் அவனுக்கு நான் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் மோஸ்ட்டாக நான் எல்லாமே பேக் பண்ணுவேன். என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர், ஒட்வர்ட்ஸ், விக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோல்டு சிரப்பு, அதுக்கப்புறம் ஃபீவர் சிரப்பு, அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவனோட க்ரீமு, அவனோட ப்ரஷ்ஷு, அவனோட டூத்பேஸ்ட்டு, கூடவே வந்து அவரோட சீப்பு எல்லாமே இதை தான் பேக் பண்ணுவோம். நான் எங்கே வெளியே போனாலும் அந்த பாக்ஸ் கண்டிப்பாக என் கையிலேயே தான் இருக்கும். இது இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எதுவுமே நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நான் இப்போ அவருக்கு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட டயப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா 4 டயப்பர் வரும். ஸோ இப்போ இதெல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், ஃபீடிங் பாட்டில் எல்லாமே நான் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து என்னோடய ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ண போகிறேன். இப்போ இமாலயாவோட க்ரீமு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்ஸோட பிபி க்ரீம், கூடவே என்னோடய காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்ஸோட ஹேர் சீரம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஆயிலியெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கூட வந்து என்னோடய டிக்டிக் கிளிப், அதுக்கப்புறம் வந்து பாக்கெட் பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின், அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடு, இதெல்லாமே ரொம்ப நெசசரி. இதெல்லாம் நான் எப்போவுமே மறந்துடுவேன். ஸோ அங்கே போய் நான் எமர்ஜென்சியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வரைக்கும் கரெக்டாக பிளான் பண்ணோம், அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சரி, நெயில் ரிமூவ் பண்ணலாம், நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் டக்குனு ரெடியாக தோணுச்சு. நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட பழைய நெயில் பாலிஷ் ரிமூவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமே அந்த காட்டன் பட்ஸ் உறிஞ்சிடும். ஸோ அப்புறம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் நமக்கு. ஸோ நமக்கு அது வேஸ்ட்டும் ஆகாது. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து இப்போ ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு மட்டும் நான் 4 சிலி ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேஸ் பிளானு. ஸோ நாங்கள் வந்து தேர்ஸ்டே கிளம்புறோம். ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே நைட் வந்து எங்களுக்கு பஸ்ஸு. ஸோ அது வரைக்குமே அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணுன்றதுக்குலாம் அவனுக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன். அவன் ட்ரெஸ் எல்லாமே நான் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க பேக்லேயே வைக்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ அம்மா தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க. சரி, கொஞ்சம் வந்து ஃபேஸ்லாம் டல்லான மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிரைட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த பேக் தான் வாங்கிட்டு வந்தேன். டேஸ்டோட வால்நட்டோட ஹேர் இதுதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பேக் பார்த்திங்கன்னா 10 ருபீஸோ 20 ருபீஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. இதை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா பிரைட்டனிங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு படுத்தாச்சு. இது அடுத்த நாள் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த நைட்டு இந்த பாக்ஸ் கட்டிட்டேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பால் பவுட்ரு தான் எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு நான் வந்து ஃபார்முலா மில்க் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் அவனுக்கு அதை எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே நான் இந்த பேக் பேக்கில் தான் பேக் பண்ணேன். ஏன்னா பால் பவுடர்லாம் வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் எதுக்குமே பால் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் இந்த பேக்கில் தான் நான் எல்லாமே பேக் பண்ணேன். ப்ளஸ் என்னோடய லிப் பாம், லிப் க்ளாஸ் எல்லாமே வந்து நான் அந்த சைட் ஜிப்பில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எல்லாம் பெரிய பேக்கையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மாதிரி சின்ன பேக் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு வேணும்னா நான் இதிலேருந்து மட்டுமே எடுத்து அவருக்கு யூஸ் பண்ணிப்பேன். நான் டயப்பர்லேருந்து அந்த பாக்ஸ்லேருந்து மெடிசன்லேருந்து எல்லாமே நான் இதில் வச்சுட்டேன். நமக்கு ஆண்டியாகவும் இருக்கும், கையிலேயே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகி கிளம்பியாச்சு. இப்போ வீட்டில் தான் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம மலை கிளம்புறதுனால வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து வெனஸ்டேவே கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து தேர்ஸ்டே வந்து திண்டுக்கல்லேருந்து பாத யாத்திரை வந்துடுவாங்க பழனிக்கு. ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு கோயம்பேடு சிஎம்பிடி வந்தாச்சு. பாருங்கள், வியூவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ அங்கே போய் நம்ம பஸ்ஸையும் தேடியாச்சு, நம்ம பஸ்ஸும் கிடச்சாச்சு. போய் பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ஸில் செமி ஸ்லீப்பர் இருக்குது தெரியும் எனக்கு, ஆனால் ஸ்லீப்பர் இருக்குன்னு தெரியாது. மேலே பார்த்தா ஸ்லீப்பர் இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு அப்போ டிக்கெட்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் போடோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது எப்படியும் ஸ்லீப்பரில் தான் வரணும்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் நல்லபடியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி